அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு நேற்று 7ஆம் தேதி விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதேபோல் பொறியியல் கல்லூரிகளுக்கும் 17/7 என்று கடைசி நாள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நான் அப்பொழுதே சொன்னேன், சிபிஎஸ்இ ரிசல்ட் வந்துவிட்டால் இந்த பிரச்சனை இருக்காது என்று சொன்னேன். ஆனால் இன்று வரை சிபிஎஸ்இ ரிசல்ட் எப்பொழுது வரும் என்று கூட தெரியாத ஒரு சூழ்நிலை திகழ்கிறது. ஆகவே சிபிஎஸ்இ படித்த மாணவர்கள் எங்கு விண்ணப்பிப்பது, எப்படி விண்ணப்பிப்பது என்று தெரியாமல் திணறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நாங்கள் பாதிப்பு ஏற்படாத வகையில் சிபிஎஸ்இ ரிசல்ட் தேர்வு முடிவு அறிவிக்கப்பட்டு அதற்கு பிறகு 5 நாட்கள் அவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று இந்த கலை அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கான விண்ணப்ப தேதியையும் அதேபோல் பொறியியல் கல்லூரிக்காக அறிவிக்கப்பட்ட 17ஆம் தேதியையும் இந்த 7ஆம் தேதியையும் சிபிஎஸ்இ ரிசல்ட் வந்ததற்கு பிறகு 5 நாட்களுக்கு பிறகு 5 நாட்கள் வரை அவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் பொறியியல் கல்லூரிகள் ஆகியோருடைய தேதி சிபிஎஸ்இயினுடைய ரிசல்ட்டை பொறுத்தே அமையும். அவர் அந்த ரிசல்ட் வந்த 5 நாட்களுக்குள்ளாக அந்த மாணவர்களும் விண்ணப்பிக்கலாம் என்பதை அறிவிப்பதற்காகவே இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். எல்லாருக்கும் தான் டேட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்னா எல்லா மாணவர்களும் இப்போயே போட்டுட்ருப்பாங்க. கிட்டத்தட்ட சிபிஎஸ்இலாம் பெரும்பாலும் இவ்வளோ தான். இப்போ பார்த்துருப்பீங்களா, அரசு கலை கல்லூரிகளையும் கிட்டத்தட்ட 2 லட்சம் விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன எல்லா கல்லூரிகளுக்கும். அந்த மாதிரி விண்ணப்பங்கள் பொறியியல் கல்லூரிகளுக்கும் வந்திருக்கின்றன. ஆகவே அதில் இந்த +2 படித்து தமிழக இதில் படித்த மாணவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள் நிறைய பேர். சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு ரிசல்ட் வராத காரணத்தினால் இது அப்படியே கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருக்கிறது. ஆகவே நாங்களும் சிபிஎஸ்இயிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், உடனடியாக ரிசல்ட்டை போட முடியும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த ரிசல்ட் வந்ததற்கு 5 நாட்களுக்கு பிறகு 5 நாட்கள் வரை மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப தேதி அந்த 5 வரையில் உண்டு. இப்போ விண்ணப்பிக்காமல் இருந்தால் கூட அவங்களும் விண்ணப்பிக்கலாம். அதில் ஒன்று விண்ணப்ப தேதி எப்போ லாஸ்ட் டேட்டோ அதில் யார் ஒன்றாலும் விண்ணப்பிக்கலாம். இன்னைக்கு நாளைக்கெல்லாம் கூட விண்ணப்பிக்கலாம் சார். ஸ்டேட் போர்டில் படிச்சோம். கவர்மெண்ட் ஸ்கூல் தானே சொல்கிறீங்க, கவர்மெண்ட் காலேஜஸ் தானே, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அவங்க இன்றைக்கி கூட என்றைக்கும் ஒன்று பண்ணலாம். அதில் ஒன்று இப்போ தேதி இது பண்ணியிருந்தால் கூட அவர்களுக்கு விண்ணப்பிக்கலாம். அதான் தேதியே நீட்டிச்சிட்டோமே. இப்போ தேதி நாள் குறிப்பிடப்படாமல் 17ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பண்ணணும்னு நாங்கள் சொல்லலை. சொல்லாமல் சிபிஎஸ்இ ரிசல்ட் வந்ததற்கு பிறகு 5 நாட்கள் வரை விண்ணப்பிக்கலாம். அது நம்ம இங்கே படித்த மாணவர்களாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்இ படித்த மாணவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் விண்ணப்பிக்கலாம். அது எங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் அங்கே கேட்க வேண்டிய விஷயம். இப்போ இதுவரில் அரசு கலைக்கல்லூரியில் விண்ணப்பங்களே 3,30,000 பேர் வந்திருக்காங்க, அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. இன்னும் சிபிஎஸ்இ படித்து அவங்களும் போட்டாங்கன்னா இன்னும் நிறைய வரும். அவைகளை பொறுத்து எல்லா கல்லூரிகளும், தனியார் கல்லூரிகளாக இருந்தாலும் அரசு கலைக்கல்லூரிகளாக இருந்தாலும் இந்த கால நீட்டிப்பு என்பது எல்லோருக்கும் பொருந்தும். அரசு கலைக்கல்லூரிகள் ஆமாம் முதல்லையே தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், முதலிலிருந்து எண்ணிக்கையை விட 25% அதிகமாக கொடுக்கப்படும் என்று. முதல்ல 15% இருந்தது, அது 25% அரசு கலைக்கல்லூரிகளில் அறிவித்து, போன தடவையே அது போன வருஷமே அது அறிவிக்கப்பட்டு சட்டமன்றத்திலேயே அறிவிக்கப்பட்டிருக்கிறது, 25% உயர்த்தப்படும். இல்லைங்க, போன அதுக்கு முதல்ல இருந்தது 15% தான் இருந்தது. கொரோனா பீரியட்லாம் இருந்த காரணத்தினால நம்ம போனதும் 10% அதிகரித்தோம். இந்த வருஷமும் அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் நிறைய வருமானால் 10% கூட அதிகமாக வருது. ஆமாம், அது எப்பி இருக்கிறதான், எப்பி இருக்கிறதான், அதான் இது இருபது உள்ளதுதான் நாங்கள் ஏற்ற முடியும். அந்த அளவுக்கு ஆசிரியர்கள் பள்ளி கட்டிட நிறுவனம் இதை பொறுத்து தான் மாணவருடைய எண்ணிக்கை நிர்ணயிக்கப்படுகிறது. நிர்ணயித்த எண்ணிக்கை மேலாக அதுதான் ஷிஃப்ட்டு சிஸ்டம். கலைஞர் ஆட்சி இருக்கும்போது தான் இந்த மாதிரி மாணவர்கள் அதிகமாக வருகிறார் என்ற காரணத்தால் தான் 1st ஷிஃப்ட்டு 2nd ஷிஃப்ட்னு கொண்டாந்தோம். அதுக்கப்புறமும் இவ்வளோ மாணவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். ஆகவே கூடுமான வரையில் இது விண்ணப்பித்திருக்கிற மாணவர்கள் எல்லாத்துக்கும் விண்ணப்பி, இது மாணவர்களுடைய எண்ணிக்கை கிடையாது, இது
விண்ணப்பங்களில் இன்னைக்கு என்ன பண்ணுவார் தெரியுமா, ஒரே மாணவர் பிஏ ஹிஸ்ட்ரி போடுவார், பிகாமுக்கு போடுவார், அப்புறம் சைக்காலஜி போடுவார், சோசியாலஜி பிஎஸ்சிலாம் போடுவாங்க. அந்த மாதிரி போட்டிருக்கிற எண்ணிக்கைகள் தான் இவ்வளோ மாணவர்களுடைய எண்ணிக்கை இன்னும் குறைஞ்சி தான் இருக்கும். இருந்தாலும் அந்த மாணவர்களுடைய பெரும்பாலான எல்லா மாணவர்களுக்கும் இடம் கிடைப்பதற்கான மேக்சிமம் முயற்சிகளை நாங்கள் இந்த அரசு மேற்கொள்வோம். தரமில்லாத பொறியியல் கல்லூரிகள் மீது எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கும்? அந்த மாதிரிலாம் ஒன்றும் தரமில்லாத பொறியியல் கல்லூரிகளுக்கு தரத்தை உயர்த்த வேண்டும், வருஷ வருஷம் இன்ஸ்பெக்ஷன் போகிறாங்க, அங்கே வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக அந்த மாதிரி எதாவது புகார்கள் வருமானால் அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் செமிஸ்டர் தேர்வு அது முதல்ல அவங்க கேட்டதாக ஆன்லைன் தேர்வு கேட்டுருந்தாங்க. இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக தேர்வு நடந்திருக்கு, அதில் கொஞ்சம் வந்திருக்கிறது கொஞ்சம் இயற்கை தான். இனிமேல் வருகிற இதனால் மாணவர்கள் பாதிக்கப்படாது. அவங்க அடுத்த ப்ரொமோஷன் முதல்லலாம் என்ன அப்படின்னு தெரியுங்களா, இன்ஜினியரிங் காலேஜில் செகண்ட் இயரில் இதாகிட்டார்னாக்கா அடுத்த செமிஸ்டர் போக முடியாது, திருப்பி அதிலே படிக்கணுன்ற நிலைமை இருந்தது. அதையெல்லாம் கூட நாங்கள் வந்து தான் மாற்றி அமைத்து அவர்கள் இந்த செமிஸ்டர் தேர்வில் அவர்கள் தேரவில்லை என்றாலும் அடுத்த ஆண்டிற்கு சேர்க்கப்படுவார்கள் என்று சொல்லியிருக்காங்க. அதனால் மாணவர்களுக்கு அதனால் எந்த பாதிப்பும் இல்லை, அவள் நன்றாக படிக்க வேண்டும். அதுதான் என்னோட உங்கள் சார்பாக என்னுடைய அன்பான வேண்டுகோளாக தான். ஆன்லைன் மாதிரி நினைக்கமானா நேரடியாக படித்து அவர்கள் தேர்ச்சி பெற வேண்டும். சார், இந்த ஆன்லைன் சார் சார் அண்ணா பல்கலைக்கழக பட்டமளிப்புல எப்போ சார் நடக்கும்? 400,000 மாணவர்கள் வந்து பாதிக்கப்படுகிறாங்க சார், நம்ம கடந்த 3 மாதங்கள். அது ஆளுநரும் கேட்கணும், நாங்களும் அதை கேட்கணும், அவங்க சொல்லி அவர் ஆளுநரிடம் கலந்து பேசி அதை பற்றி மற்ற எல்லா பல்கலைக்கழகத்தையும் தேர்ந்தெடுத்தார், நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு மட்டும் அதுக்கு அவர் தான் கேட்கணும், நீங்கள் போய் அவர் கேளுங்க. இல்லை சார், நீங்கள் உங்கள் தரப்பில் என்ன சொல்லிட்டு போயிட்டு நீங்கள் பேசும்பொழுது மாணவர்கள் அரசியலில் ஈடுபடணும், அரசியல் ஈடுபடணும்னு சொல்ல, அரசியலில் சுவற்றில் அடித்த பந்தாக இருக்க வேண்டும், சேற்றில் அடித்த பந்தாக இருக்கக்கூடாது. இது கலைஞர் சொன்னது. சுவற்றில் அடித்த பந்துன்னு சொன்னால் அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கணும், தெரியாமல் ஒன்றுமே தெரியாமலும் இருக்கக்கூடாது, தெரிந்து கொள்ள வேண்டும். நாட்டில் என்ன நடக்குது, சமுதாய அமைப்புகள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அது இளைஞர்கள் மாணவர்கள் அப்போ அந்த சமுதாயத்தில் தெரிஞ்சுக்கிட்டால் தான் எதிர்காலத்தை பற்றி, தமிழ்நாட்டை பற்றி, அரசியலை பற்றி, இந்தியாவை பற்றி அவர் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அரசியலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அதில் இறங்கிடக்கூடாது. அதுதான் சுவற்றில் அடித்த பந்தாக இருக்க வேண்டும், சேற்றில் அடித்த பந்தாக இருக்கக்கூடாது நான் சொல்லியிருக்கேன்.